பொதுவா வைதிகர் நம்ம சாதாரணமான ஒரு ஆஸ்திக குடும்பம், பிராமண குடும்பம்னாக்க ஆச்சமணம்னா பொதுவா தெரியும், தீர்த்தத்திற்கு மூணு வாடி சேர்த்துக்கிறது, ஒவ்வொரு வேலை அளவுலாம் பண்றது அப்படின்னு பொதுவா எல்லாருக்கும் தெரியும். இப்போ இந்த ஆச்சமணம்ன்றது பொதுவா இருக்கு, ஆனால் பிராண வித்தியில பிராணன் மீது இந்திரியங்கள்லாம் பார்த்து கேட்கறது, எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு, ஜலம் தான் உனக்கு வஸ்திரம். அதனாலதான் சாப்பிடறதுக்கு முன்னாடி ஆச்சமணம் பண்றா, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆச்சமணம் பண்றா, பண்ணட்டும் அப்படின்னு இருக்கு, பண்ணட்டும்னு இருக்கு, பண்ண பண்ணுகிறார்கள் அப்படின்னு இருக்கு. இங்க எது முக்கியம், ஆச்சமணமே விதிக்கப்படுறதுன்னு அர்த்தமா, தர்மசாஸ்திரத்துல பிரசித்தமா போயிடுச்சு அதனால இங்க புதுசாக விதிக்க வேண்டாம். அதே மாதிரியாக இந்த பிராண வித்தியைக்கு அங்கமாக ஒரு ஆச்சமணம் விதிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா அதையும் ஒத்துக்கல. ஏன்னா எந்த கர்மாவா இருந்தாலும் ஆச்சமணம் முன்னாடியும் பின்னாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே சிந்திச்சு விட்டேன். அப்படிச்சா இதுக்கு என்ன புதுசா திருப்பி ஒண்ணு அங்கமா விதிக்கணும், அதுவும் இல்லை. விதிப்பத்தியம் உண்டிதான் இங்க இல்லை. அதனால விதிப்பத்தியம் இல்லாட்டா கூட அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால இது முக்கியமான ஒரு விஷயத்த சொல்றது. அது என்னது அப்படின்னா, ஆசிரமணத்துல பண்ணக்கூடிய தீர்த்தம், தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கணும், அசுதாய நமஹ, அனந்தாய நமஹ, கோவிந்தாய நமஹ, தீர்த்தம் எடுத்துக்கணும். அந்த தீர்த்தமானது இந்த பிராணன் இருக்கு பாருங்க, முக்கிய பிராணன், அதுக்கு வஸ்திரமா இருக்கு அப்படிங்கிறது தான் இங்க விதிக்கப்படுறது. என்ன விதிப்பு இல்லையே அப்படி அப்படின்லாம் கேள்வி வேண்டாம் அப்படின்ட்டு முதல் ஸ்லோகத்துல சொல்லி முடிச்சுட்டார். இப்போ என்ன சொல்ல போறேன்னா, இன்னும் உபபாதனம் பண்ண போறேன், ஒரு நாலஞ்சு ஹேதுக்களை இங்க சொல்ல போறேன். நாலஞ்சு ஹேதுக்கள் வந்து ஏன் பிராணவாச பிராணன் பிராணனுக்கு வஸ்திரம் இங்க சொல்லப்படுறது, ஜலங்கள்லாம் பிராணனுக்கு வஸ்திரமானது சொல்லப்படுறது அப்படின்றது இங்க ஏன் சொல்லணும் அப்படின்றதுக்கு சில ஹேதுக்களை என்ன சிஷ்யாளர்கள் என்ன புரியணுமா, அதுக்கோசம் சுவாமி அழகா அனாலிசிஸ் பண்ணி சொல்றாரு. இங்க வந்து வாக்கியங்கள் சில இருக்கு, அந்த வாக்கியங்களை பார்க்கணும். ஆரம்பத்திலையும் முடிவிலேயும் இதே மாதிரியே இருக்கு. ஆரம்பத்துல பொதுவா மீமாம்சகர் சில விஷயம் வச்சுருக்க, இந்த பாதங்கள்லாம் இனிமேல் வரப்போற பாதங்கள்லாம் மூணாவது பாதம் நாலாவது பாதம் இதெல்லாம் மீமாம்சா நியாயங்கள் தான் அதிகமா சொல்லுவார். மீமாம்சா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இங்க அதிகமாக சொல்லப்படும். ஏன் அப்படின்னா அதுதான் இங்க பூர்ணமாக உபயோகப்படும். அவன் சொல்ற ஒரு விஷயத்தை நிர்ணயிக்கணும் அப்படின்னாக்க ஆறு தாத்பரிய லிங்கங்கள் தான் வேணும், ஒரு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணணும், இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு ஆறு அடையாளங்கள் வேணும். என்னென்ன ஆறு அடையாளம் அப்படின்னா, உபக்கிரமம், உபசம்மானம், பாதுகாப்பு, ஆரம்பமும் முடிவும் ஒன்னா இருக்கணும், அபியாசம் திருப்ப திருப்ப அதை சொல்லணும், அபூர்வம் இவையும் நமக்கு தெரியாத சொல்லணும், அது அந்த மாதிரி பலன், இதனால என்ன பலன் அப்படின்னு அதுவும் ஒன்று சொல்லணும், அர்த்தவாதம் ஒரு ஸ்தோத்திரமா சொல்லணும், அந்த மாதிரி உபபத்தி உபபத்தி உபபத்தினாக்க தகுந்த அதை பொருத்த பொருத்தமானது இது சொல்றது சரியானது அப்படின்னு தெரியணும். இந்த மாதிரி ஆறு விஷயங்கள் இருந்தாதான் ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ண முடியும். இது மீமாம்சகர் சொல்ற உபக்கிரமோபசம்ஹாரௌ அபியாசோ பூர்வதா பலம் அர்த்தவாதோபத்திஸ்த லிங்கம் தாத்பரிய நிர்ணய, இது மீமாம்சகர் சொல்றது. இது சுதப்பிரகாசியில வேதார் சங்கர வியாக்கியானத்துல அந்த மாதிரி இதுல சுவாமி தேசிகன் விசாரிக்கிற கிரந்தங்கள்
கீதா பாஷ்யத்துல எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இந்த ஆறு தாத்பரியத்தை நிர்ணயம் பண்றதுக்கு ஆறு அடையாளங்கள் முக்கியம். அந்த ஆறு அடையாளங்கள்ல இங்க பாருங்க உபக்கிரமம் எப்பவுமே மாறும். ஆரம்பத்திலையும் முடிவிலையும் ஒரே மாதிரி இருக்கணும். அது இங்க இருக்கு. ஏன்னா இந்த ஆறு ஒன்னா இருக்கணும். என்னன்னா அப்தி பரிததி அப்படின்னு இருக்கு. அப்தி பரிததி தஸ்மாத்வா சிஷ்யந்தா புரஸ்தாச்ச உபரிட்டாது அப்தி பரிததி அப்படின்ட்டு ஆரம்பத்திலே இருக்கு, கடைசியிலே இருக்கு. அப்தி பரிததி ஏதமேவதது அனம் அனக்ரம் குருதே அப்படின்லாம் இருக்கு. நேற்றே சொன்னதுக்கு அர்த்தம், அதாவது வஸ்திரம் இல்லாதவனை வஸ்திரம் இல்லாதவன் அப்படின்ற கெட்ட பேர்ல இருந்து காப்பாத்தரணும். ஏன்னா இந்த ஜலம் நம்ம ஆச்சமனம் பண்ணிட்டோம்னாக்கா இந்த பிராணனுக்கு வஸ்திரம் வந்து வஸ்திரம் வந்துட்டாதான் ஒரு அழகு நம்ம குழந்தைகளுக்கே கற்றுக் கொடுக்கணும். வஸ்திரம் இல்லைன்னாக்கா ஷேம் ஷேம்லாம் சொல்லி குழந்தைகளுக்கு மானம் அவமானம் இதெல்லாம் அது சொல்லி கொடுக்கணும். அது எல்லாத்துக்கும் உண்டு, பிராணனுக்கும் அது மாதிரி உண்டுன்னு சொல்லி பார்க்குறது. இது ஒரு திருஷ்டிவதி உபக்கிரம உபசம்மார். ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி அப்தி பரிதபதி ஜலத்தினால பரிதானம் சுத்தூர இதை பண்றது, ஜலத்தினால மூடி வைக்கிறது, அது வஸ்திரம் மாதிரி இருக்கு. நம்ம சந்தியா சாப்பிடுறோம் பாருங்க, சாப்பிடுத்த நம்ம பரிசேஜனம் பண்றோம், சத்தியம் துர்த்தேன வருஷஞ்சாமி அப்படின்னு பண்றோம். ராத்திரி வேலை ரத்தந்தா சத்தியன வருஷஞ்சாமி அப்படின்னு ஜலத்தை அப்படி சேர்த்துக்கிறோம். அப்படி சேர்த்தோம்னா என்ன ஆறுது, அந்த ஜலத்துக்கு பரிசோதனம் பண்ணப்பட்டதா ஆறுது. ஒண்ணும் இல்லை லௌகிகம் தான், ஜலத்தை குச்சிட்டோம் வச்சுக்கோங்க, ஒரு எறும்பு வராது ஜலத்தை தாண்டி, நம்ம சுகமா சாப்பிட்டுக்கலாம். இது பரிசோதனம் சொல்றோம். அந்த மாதிரி இந்த பிராணனுக்கும் ஜலத்தினால பரிதானம், அக்னிக்கு சமித்து வைப்போம் தர்ப்பம் வைப்போம், அந்த மாதிரி இந்த பிராணனுக்கு முக்கிய பிராணனுக்கு ஜலத்தினால பரிதானம். அப்படி பண்றதுனால இது வந்து வஸ்திரம் இல்லாததா இருந்தது இப்பொழுது வஸ்திரத்தோட கூடினதா ஆயிடுச்சு. அப்படி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கு ரொம்ப நிம்மதியா போயிடுறது, ரொம்ப நிம்மதியா போயிடுறது, அதுக்கு கௌரவமா இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். இதுவே நிறைய இடத்துல சொல்லப்படுறது, நிறைய இடத்துல அபியாசம் உபக்கிரம் என்ன புதன்மாரம் என்ன அத்தியாசம் என்ன அபூர்வமான விஷயம், நமக்கு இதுவரையும் தெரியாத விஷயத்தை அபூர்வம் பலம் இருக்கு. இப்படி பண்றதுனால இந்த அனுசந்தானம் உபாசனத்துல பிராண வித்திய உபாசனத்துல அனுசந்தானம் பண்ணணும். இது பிராணனுக்கு நம்ம ஆச்சமணம் பண்ற ஜலமானது வஸ்திரமாக இருக்கிறது அப்படின்னு நாம அனுசந்தானம் பண்ணணும். அப்படி பண்ணினோம்னாக்கா அந்த அப்படி பண்ணினோம்னாக்கா அந்த உபாசனமானது சமர்த்தமாகும், நன்னா சமாப்தி ஆகும், முடியும். முடிஞ்சு நின்று நமக்கு வேண்டிய பலனை கொடுக்கும். அது அதனால பலம் அது கிடைக்கும். அத்தியாசம் அபூர்வதா பலம் அர்த்தவாதம் இருக்கு. இவன் இத மாதிரி பண்றான், வஸ்திரம் இல்லாததா இருந்ததை வஸ்திரத்தோட கூடினதாக பண்ணுகிறான் அப்படின்னா எவ்வளவு கௌரவம், எவ்வளவு கௌரவம். வந்து நம்ம திருப்பாவளம் அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்சு செய்யும் அம்பரம், யாருக்குமே மானம் தான் முக்கியம். அத தானம் பண்றதுனா நந்துகோட்டல், அப்புறம்தான் தீர்த்தம், அது பிராணாதாரம். முதல்ல பிராணனுக்கு வஸ்திரம் அம்பரமே, பிராணனுக்கு ஆதாரம். சோறுன்னு சொன்னதுனால உடம்புக்கு ஆதாரம். இது எப்பொழுதும் அற தானம் பண்றேன் நந்தகோபர் அந்த மாதிரி இருக்கு இங்க. அதனால இந்த வஸ்திரம் கொடுக்கறதுன்றது சாமான்யமா, அது கொடுத்ததுனால இந்த யார் பண்றானோ அவனுக்கு கௌரவமா இருக்கு. இது உபபன்னமாவும் இருக்கு, உபபன்னம் பொருந்தி இருக்கு. என்ன பொருத்தி அப்படின்னாக்கா மூன்றது தானே வஸ்திரத்தோட காரியம், மானம் போகாமல் மூடி இருக்கிறது, மூடுறதுன்றது வஸ்திரத்தினுடைய மறைக்கிறது.
அது மாதிரி ஜலத்தை ஆரம்பத்திலையும் கடைசியிலையும் ஜலத்தை சேர்த்துண்டாக்கா அப்போ இந்த பிராணனை மூடி வச்ச மாதிரி இருக்கு. இதை உபபஸ்தி பொருந்தி இருக்கிறது. இப்படி ஆறு தாத்பரிய லிங்கங்கள் அப்படின்னுட்டு மீமாம்சகர் சொல்லிருக்க. அந்த மாதிரி இங்க இது மாதிரி இருக்கு. அதனால ஆரம்பத்திலையும் முடிவுலையும் இத மாதிரி இருக்கு. என்ன இருக்கு? பரிதானம் இருக்கு. இந்த ஜலத்தினால வஸ்திரம் மாறி பண்ணி அதை பரிதியாக பண்றது அப்படின்னு இங்க இருக்கு. அது சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி இன்னொரு வாக்கியம் இங்க இருக்கு, மன்யதே அப்படின்னு இருக்கு. மன்யந்தே என்னது? மன்யந்தே அப்படின்னாக்கா அத வாக்கியம் ஒன்னும் பாருங்க, ஏதமே வததனம் மனக்னம் குர்வந்தோ மன்யந்தே. இப்ப இது வந்து உண்மையிலேயே அது வஸ்திரம் இல்லை. மன்யந்தேன்னு நினைக்கிறார்கள் அர்த்தம். அப்படின்னா வஸ்திரம் இல்லை, அது தீர்த்தம் வஸ்திரமான இருக்காது. தீர்த்தம் வஸ்திரம் இல்லை, ஆனால் வஸ்திரமாக நினைக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது திருஷ்டி விதின்னு அர்த்தம். திருஷ்டி விதி, ஜலத்தை வஸ்திரமாய் பார்க்கணும். முக்கிய பிராணனுக்கு ஜலத்தை வஸ்திரமாக பார்க்க வேணும். அதுதான் இங்க இருக்கு. அதனால இது ஒரு நமக்கு ஹேத்து, திருஷ்டி விதி. ஏன்னா இது நமக்கு தெரியாதே. எங்க யாருக்காவது தீர்த்தம் போய் ஜலமா இருக்குமா? தீர்த்தம் போய் ஆதாரமா இருக்குமா? ஆனால் இங்க அது மாதிரி சொல்றக்கே, தீர்த்தத்துக்கு வஸ்திரத்துவம் எதுக்கு? பிராணனுக்கு. பிராணன் அதுக்கு ஆச்சமணம் பண்ற தீர்த்தமானது பிராணனுக்கு வஸ்திரமா இருக்கு அப்படின்னு சொல்றோம். அதனால மன்யதிஷாஸ்திர திருஷ்டி. அதனால மன்யதி, மன்யதின்னு தாத்து இருக்கு, மன்யந்தே அப்படின்னு இருக்கு. அதாவது வஸ்திரம் இல்லாதவனை வஸ்திரம் உள்ளவனாக பண்ணிவிட்டதாக நினைக்கிறார்கள் அப்படின்னு வாக்கியம் இருக்கு. மன்யந்தேன்னு இருக்கிறதுனாலையும் இந்த இடத்துல இந்த திருஷ்டி விதிய அங்க சொல்றதுன்னுட்டு ரெண்டாவது ஹேத்து. முதல்ல உபக்கிரம உபசம்ஹாரத்துல இந்த பரிதானம், அதனால அந்த தாத்திர லிங்கங்கள் ஆறு சொன்னமே அது மன்யந்தேன்றதுனால திருஷ்டி விதியானது இங்க சொல்லப்பட்டது. சரி, இந்த மாதிரி சொல்றது எதுக்கு அப்படின்னா, பொதுவா ஒண்ணு பாருங்க, ஒரு தேவதை இருக்கு. அந்த தேவதைக்கு நாம என்ன பண்றோம்? வஸ்திரத்தை வஸ்திரம் சமர்ப்பிக்கிறோம். இவன் நம்ம எல்லாமே பண்ற மூலியம், நான் பண்ணதில்லை, உங்களை மாதிரி போய் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு கோயிலுக்கு போறீங்கோ, நான் போனோம்னா 10 ரூபாய் 20 ரூபாய் தட்டில் போட்டு வருவேன். அதுக்கு நான் போட மாட்டேன், எனக்கு மனதே வராது, என் கிரகணி தான் போட்டு வருவா. கூட அந்தாக்கா நீங்கள்லாம் என்ன பண்றீங்கோ, பெருமாளுக்கு வஸ்திரம் வாங்கி சமர்ப்பிக்கிறீங்கோ, தாயாருக்கு வஸ்திரம் சமர்ப்பிக்கிறீங்களோ, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறீங்கோ, சக்கரதாரோட சமர்ப்பிக்கிறீங்களோ, தேசிகனை சமர்ப்பிக்கிறீங்க, இப்படி ஆச்சாரியார்கள்லாம் பண்றீங்க. இதெல்லாம் எதுக்கு? இந்த மாதிரி வஸ்திரம்லாம் சமர்ப்பிச்சாக்க யார ஆராதிக்கிறோமோ அவளுக்கு பிரீதி உண்டாகும், பிரீதி உண்டாகும். அதனால எது ஆராத்தியமா இருக்குதோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணினோம்னாக்க அது பிரீதி உண்டாகுது அந்த ஆராத்தியம். அதனால இது வந்து வஸ்திரங்களை சமர்ப்பிக்கிறதுனால அந்த தேவதைக்கு பிரீதி உண்டாகுதோ இல்லையோ, அந்த மாதிரி பிராண தேவதைக்கு இது பிரீதியா இருக்கு. வஸ்திரத்தை கொடுத்தோம்னா அது அதுக்கு வஸ்திரம். நீங்க பாம்பை பார்த்தாக்கா பாம்புக்கு துணி தரேன்னு தர வேண்டாம், மல்லிகைப்பூவை கொடுப்போம், அது சந்தோஷமா இருக்கும் அப்படின்வா. தாழம்பூவை கொடுப்போம், சந்தனம் அவருக்கு கொடுப்போம், அதுக்கு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா அது அதுக்கு வேண்டியது, யாருக்கு எது வேணுமோ அதை கொடுத்தாதானே திருப்தி அடைவா. அதனால அவ்வளவாளுக்கு எதை கொடுக்கணும்? இங்க பிராணனுக்கு பிராணன் கேட்டு வச்சு எனக்கு எது வஸ்திரம் அப்படின்னு. அப்போ ஆப்ப எது ஹோச்சு, உனக்கு ஜலந்தா வஸ்திரம் அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால அந்த ஜன வஸ்திரம் ஆயிடுச்சு, என்ன அது திருப்தி ஆயிடுச்சு. அதனால இந்த இடத்துல இந்த வஸ்திரம்னு சொல்றதுன்றது அது பிராணனுக்கு, பிராண தேவதைக்கு பிரியமா இருக்கு, அதுதான் ஆராத்தியம். இன்னொரு பட்சம் சொன்னான், இந்த ஸ்தோத்திரமா தான் இருக்கட்டுமே, வெறும் அர்த்தவாதம், ஸ்தோத்திரவாதம், ஸ்தோத்திரமா இருக்கட்டுமே, சுதி பண்றா புகழடா, அதெல்லாம் வராது. ஏன்னா ஒரு வாக்கியம் இருக்கு,
அந்த வாக்கியத்துக்கு வேற கத்தியே இல்லைன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப ஸ்தோத்திரம் ஏதோ கல்பிக்கலாம். ஆனால் அபூர்வமான விஷயத்தை ஒன்று சொல்லச்சு, அதை எது கல்பிக்கணும், அதை கல்பிக்க வேண்டாம். அபூர்வமான விஷயம் சொல்லும் பொழுது கல்பிக்கிறது தேவையில்லை. அதனால நீ வந்து கதி இல்லாததுனால அங்க வேணா ஸ்தோத்திரம் சொல்லணும். கதி இருக்கிற சமயத்துல ஸ்தோத்திரமே பண்ண ஸ்தோத்திரம்லாம் சொல்ல வேண்டும். ஏன்னா அபூர்வமான விஷயம், நமக்கு தெரியாத பிராணனுக்கு ஆகமனம் பண்ற ஜலம் வஸ்திரமா இருக்குதுன்றதும் சொல்லிக் கொடுக்குறது பிராணர். அதனால அபூர்வமான விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுனால இது அப்படியே இருக்குது. இன்னொன்னு, அது ஏன் அப்படின்னாக்கா இன்னொரு ஹேது முன்னாடி சொன்னதே, அபூர்வமா இருக்கிறதுனால, அபூர்வமா இருக்குது. நமக்கு தெரியாத விஷயத்த எனக்கே தெரிஞ்ச விஷயத்தை சொன்னாக்கா இதான் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிடுவோம். நீச்சல் எப்படி காத்தா எழுந்துருங்கோ அப்படின்னாக்கா யார் தூங்க போறா, எவ்வளவு நாள் தூங்கினாலும் 7 மணியோ 8 மணியோ எழுந்தாலும் ஆகணும், அதை நம்ம சொல்லித்தர வேண்டாம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துருங்கோன்னு சொன்னாக்கா அது அபூர்வ விஷயம். குளிக்காமலே சாப்பிட்டாங்கன்னாக்கா குளிச்சுட்டு சாப்பிடுங்க, சாப்பிடணும் சொல்றது எல்லாருக்கும் தெரியும். குளிச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாக்கா அது அபூர்வமான விஷயம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தெரிஞ்ச விஷயத்தை சொல்றதை காட்டும், தெரியாத அபூர்வத்தை விஷயம் அபூர்வமான விஷயத்தை சொன்னாக்கா எல்லாருக்கும் இப்படி போட இருக்கு. அபூர்வமா இருக்கிறதுனால அதை ஏத்துப்பா. அதனால இது அபூர்வமான விஷயத்தை சொல்றதுனால இங்க பிராணனுக்கு இந்த ஜலமானது ஆசமணம் பண்ணக்கூடிய ஜலமானது பரிதானமா இருக்குது அப்படின்னு அந்த சுத்தியினால அந்த சுருதி ஆபைரி ஹோச்சு அப்படின்னு சொல்றது. அந்த வாக்கியங்கள்லாம் பிராணனுக்கு ஜலத்தை வஸ்திரமாக விதிக்கிறது அப்படின்றது சரியாக இருக்கும். இன்னொன்னு, இந்த பிராணன் இருக்கோல்லையோ இந்த வித்தியில, இந்த பிராண வித்தியன்னு பேர், இந்த பிராண வித்தியில பிராணன் தான் ஆராத்தியமா இருக்குது. ஆராதிக்கப்பட வேண்டியது பிராணன் தான் இங்க. ஏன்னா ஒரு வித்தியை எடுத்துட்டாக்கா அந்த வித்தியில எது உபாசியமோ எது உபாசியமோ அதை நாம் அவசியம் ஆராய்ச்சணும். இது பிராண வித்தியை. பிராண வித்தியா படித்ததுனால பிராணனை தான் ஆராதிக்கணும். யக்ஷப்ரஸ்னத்துல ஒரு கேள்வி கேட்கிறான் யக்ஷன். வீட்டில் ஒருத்தன் இருக்கான், ஆத்திரையோ தந்துட்டு இருக்கான், அவனுக்கு யார் தோழன், யார் சிநேகிதன் அப்படின்னா தன்னுடைய மனைவி தான் சிநேகிதன். தன் மனைவி பக்கத்தில் இருந்தான்னாக்கா போதுமா, அவதான் எல்லா விதத்தினாலையும் அவனுக்கு சிநேகிதனா இருக்கும். சில சமயத்துல மனைவியே ஆராத்திய தேவதை மாதிரி இருப்பா. கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு இது வந்து ஏற்கனவே சொல்லிருப்போம், ஒரு ஸ்திரீங்கிறது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ இந்த ஆராதனையத்தோன்றது முக்கியம். கொண்டாட்டினாக்கா அடக்கப்படுபவள் அல்ல, அடக்கப்படுபவள் அல்ல, அவளுக்கு சமான யோகக்ஷேமம் உண்டு. ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருக்கும் சமான யோகக்ஷேமம். பரஸ்பர மதிப்பு இல்லை, பரஸ்பர பிரீதி. ரெண்டு பேருக்கும் தம்பத்தியோ சகாதிகாரின்னு அமைவாம்சிக்காது. அதனால மட்டமா பார்க்கக்கூடாது, ஆராதிக்கப்பட வேண்டும். இது எதுக்கு இந்த உதாரணம்னா, நம்ம எங்க இருக்குமோ எதை நம்ம நாடி இருக்குமோ ஆசிரியச்சிருக்குமோ அதை என்னைக்குமே நம்ம உபாசிக்கணும். ஒரு பர்த்தாவை ஒரு பத்னியை உபாசிக்கிறதோ, ஒரு பத்னியை பர்த்தா உபாசிக்கிறதோ தப்பு இல்லை. எப்பனாரியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதா. மனுஸ்மதி மனு சொல்ற, எந்த தேசத்துல ஸ்திரீகள் எல்லாம் பூஜிக்கப்படுகிறாளோ அங்கதான் தேவதைகள் எல்லாம் ஆனந்தமா இருக்கான். ஸ்திரீகளை கணக்கப்படுத்தினோம்னு வச்சுக்கோங்க, ஸ்திரீகளை படுத்தினோம்னாக்கா நிச்சயமா அங்க தேவதைகள் எல்லாம் வசிக்காது, தேவதைகள் எல்லாம் வசிக்கவே வசிக்காது. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு பிராணன்றது ஒரு அச்சேதனம். எதுக்கு சொல்லுவாங்கன்னா, ஒரு ஸ்திரீன்ற ஒரு சேதனம், அவ மனைவியா இருக்கா, அந்த மனைவியை நம்ம ஆராதிக்கிறோம். ஒரு மாட்டு பொண்ணு ஆத்துக்கு வரா, அவளை பார்த்து மாமனார் மாமியான எப்படி பாத்துக்கணும், என் சொந்த பொண்ணு மாதிரி கொண்டாடணும், சொந்த பொண்ணு மாதிரி கொண்டாடணும்.
அவர் அப்படி பார்த்துக்கணும். ஏன்னா நம்மளை நம்பி வளர்ந்த ஒரு குழந்தை, அந்த குழந்தைய நம்ம காப்பாற்ற வேணாமா? நான் என்னைக்குமே அவன் பேரை படுத்த மாட்டேன், இதுதான் பண்ணணும் அதான் பண்ணணும் சொல்ல மாட்டேன். தெரியலாம் கல்யாணம் ஆனதுன்னா அவளுக்கு பிடிச்சத பண்ண சொல்றேன், ரெண்டு குழந்தைகள் பிறந்தவொன்னே குழந்தைகளுக்கு பிடிச்சத பண்ணுறேன், இப்ப திருப்பி அவளுக்கு பிடிச்சத பண்ணுறேன். யாரும் எதை போட்டாலும் நான் சாப்பிட்டு போவேன், நிஷித்தமான வஸ்து சேர்க்க மாட்டேன், சாஸ்திரக்காரெல்லாம் ஆச்சாரத்துக்கு விரோதமான வஸ்துக்களும் சேர்க்க மாட்டேன். அதான் நான் வாங்கியும் போட மாட்டோம், அவ பண்ணவும் மாட்டான். ஏன்னாக்க நமக்கு இது இல்லை, மற்றபடி என்ன படுத்தக்கூடாது. ஏன்னா நமக்கும் பொண்ணு இருக்கு, நானும் கல்யாணம் பண்ணி கொடுத்துனேன், என் குழந்தைய கொடுத்துருக்கேன், அவன்லாம் அவ காப்பாற்ற வேண்டாமா? நான் என் பொண்டாட்டியை நான் வந்து படுத்தினேன்னு வச்சுக்கோங்க, அப்போ என் பொண்ணை அவப்படுத்த மாட்டாளா? அது தப்பு. அதனால நாம் என்றைக்குமே ஆராதிக்கணும். மாட்டு பொண்ணாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, மாமியாராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் பரஸ்பரம் இந்த ஆராத்தியத்துன்றது முக்கியம். அதனால ஒரு அச்சேதனத்துக்கே அப்படி பண்ணணுமே, பிராணன்றது ஒரு அச்சேதனம், அந்த பிராண வித்தியை அதையே நம்ம இப்படி பூஜிக்கணும்ன்றது. அதனால உரை உபாசிக்கிற எஜமான நினைவனும் அப்படின்னாக்க எப்பொழுதும் ஆராதிக்கணும். அதுவும் எப்படி பரிகிதம், இந்த ஜலமாகிற ஆசமணம் பண்ணக்கூடிய ஜலம், அந்த ஜல ஜலமாகிற வஸ்திரம், அதனால மறைக்கப்பட்டவனாக இருக்கக்கூடிய இந்த பிராணன், பிராணன் எல்லாம் எப்பொழுதும் நாம ரட்சிக்கணும், எப்பொழுதும் உபாசிக்கணும், ஆராதிக்கணும், ஆராதிக்கணும். யாரால் ஆராதிக்கப்படணும்? சாதுக்களால் ஆராதிக்கணும். பாருங்க, சந்தியாவனம் பண்றவான்றது எவ்வளவு பிராமணர்கள் இருக்கா, எத்தனை பேர் சந்தியாவனம் பண்றான்? உபநயன தன்னைக்கு ஏதோ வாத்தியான மாத்தியானம் சொல்லி விட்டு போயிடுவேன், அதுக்கப்புறம் ஒண்ணு இல்லை. எத்தனையோ இடத்துல அப்படித்தான் இருக்கு. ஒரு பத்து காயத்ரி பண்றது அஞ்சு நிமிஷம் பண்ணக்கூடாதா? பண்ண மாட்டா. அந்த மாதிரி இருக்கு. சாதுக்களா இருக்கிறவா இதனா விடமாட்டா, என்னைக்கும் சந்தியாவனம் பண்ணுவா. இப்படி சந்தியாவனத்தை பண்ணி பிரமாண சேவிங்கோம். சந்தியாகீனகா அசுச்சிஹி நித்தியம் சர்வ கர்மசு, எந்த கர்மாவளையும் இவன் அனர்ஹ, அனர்ஹ சந்தியாகி இன்னும் அசுச்சிஹி அனர்ஹ சர்வ கர்மசு, அனர்ஹ எல்லா கர்மம் ஐதீக கர்மாக்கள் எல்லாத்திலையுமே இவன் அனர்ஹனா போயிடுவோம். அதனால எப்பொழுதுமே நாம சந்தியாவந்தனம் பண்ணணும். அப்ப சந்தியாவந்தனமும் உண்டு இல்லை, எத்தனை கர்மாக்கள் பண்றோம், எந்த கர்மாக்களை பண்ணாலும் ஆசமணம் பண்ணாமல் இருக்கக்கூடாது. வைதிகாலெல்லாம் என்ன பண்றா, ஒவ்வொரு கர்த்தால இருந்து பல்தேக்கணும், அதுக்கு ஆசமணம் பண்ண. அந்த மாதிரி கீர்த்தாமண்ணம் ஆசமணம் பண்ணு, ஸ்நானாங்க தர்ப்பணம் ஆசமணம் பண்ணு, அதன் பிறகு திருமண எட்டு வஸ்திரம் வச்சு வஸ்திரம் உடுத்திக்கிறோம், வஸ்திரம் உடுத்தினா வாய் குப்பிடிச்சு, வாய் குப்பிடிச்சுட்டு ஆசமணம் பண்ணி மந்திர ஸ்நானம் பண்ணு, ஆச்சரணம் பண்ணிட்டு வந்து எத்தனை ஆச்சரணம் பாருங்கோ. அதன் பிறகு சந்தியாவந்தனம், சந்தியாவந்தத்தில் ஆரம்பத்தில் ரெண்டு வாட்டி, நடுவில் ஒரு வாட்டி, அப்புறம் இன்னொரு அந்த இந்த இது பண்ணுவோம் அகியப்பிரதானம் முடிச்சுட்டு அப்போ ஒரு வாட்டி ஆச்சரணம். அதை முடிஞ்சிருச்சோம்னாக்கா எல்லாம் முடிஞ்ச உபஸ்தானம்லாம் ஆகி பிரதட்சணம் எல்லாம் பண்ணிட்டோம், அதன் பிறகு திருப்பி ஆச்சரணம் பண்ணோம், அதுக்கப்புறம் ஆதார சக்தி பண்ணுறோம். அப்புறம் எத்தனை எல்லா கர்மாக்கள்லையும் சாதுக்கள் இத்தனை ஆசமணம் பண்றார். இப்படி ஆசமணம் பண்ண ஆசமணம் பண்ண அந்த பிராணனுக்கு என்ன ஆகுது, ஒரு வஸ்திரம் ஏன்ட்டே இருக்கு. அதனால சாதுக்களா இருக்கிறவாளால எப்பொழுதுமே இந்த ஆசமணாதிகளை பண்ணணும். ஆசமணம் எல்லாம் பண்ணினோம்னாக்கா அந்த ஆசமணக்கு எத்தமானது இந்த பிராணனுக்கு வஸ்திரமாக மாறிவிடும். அப்படி மாறிவிட்டாக்கா அந்த பிராணனானவன் ஆராதிக்கப்படுவனாக ஆகிறான். பிராண தேவத்தையும் அதுக்கு ஒரு அதிஷ்டான தேவதை, அந்த தேவதை வாயு, அது அதிர்ஷ்ட அது வந்து ஆராதிக்கப்பட்டதாகட்டும் அந்த தேவத்தை, அது சந்தோஷப்பட்டு பிராணத்தையும் நட்டுச்சாக்க அவனுக்கு பலத்தை கொடுக்கும். அதனால இதுதான் முக்கியம். யாரா இருந்தாலும் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா சாதுக்களா இருக்கிறவ இந்த மாதிரி பிராணனை வந்து ஆராதிக்கப்பட வேண்டும், பிராணனை ஆராதிக்கணும். அதுதான் அவருடைய சுரூபம். அப்படின்னா என்ன அர்த்தம், நாம எல்லாருமே சாதுக்களா இருக்கணும்,
எப்பொழுதுமே அசவணம் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அசவணம் பண்ணணும். சாப்பிட்டு இருந்தோம்னா அசவணம் பண்ணணும். இது வேடிக்கையா இருக்கும். எனக்கு பார்க்க சரியெல்லாம் பெருமாள் தீர்த்தத்துக்கு பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆராதனை பண்ணி முடிச்சிருவோம். அது பெருமாள் தீர்த்தத்துக்கு விடுவோம். பெருமாள் தீர்த்தத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அப்புறம் ஆசவனம் பண்ணுவோம். சாப்பிட உட்காருங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆசனம் வந்துட்டு வந்துடும். வந்துட்ட உடனே நித்தியபடி சொல்றது பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கணும். எப்படி ஆராதனை பண்ணிட்டு தீர்த்தம் வாங்கிட்டோமோ அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உத்தராபோசனம் தீர்த்தம் வாங்கிப்போம். பெருமாள் தீர்த்தம் அப்புறம் இறந்துட்டு கைகாலம் பண்ணி வாய் குபிச்சுட்டு ஆசனம் பண்ணிடுவோம். அதன் பிறகு திருப்பி பெருமாள் தீர்த்தம் எடுத்துக்கணும். ஏன் சொல்றேன் இப்ப என்ன தெரியுமா, நிச்சயப்படி யாரும் எடுத்துக்கிறது இல்லை. ஏதோ வைத்திய காலத்துல பத்து பேர் கொஞ்சம் பேர் எடுத்துப்பான். சிராதத்துக்கு நிபந்தனை புருஷா இருக்கா பாருங்க. சிராதத்துக்கு பிராமணத்தை இருக்காளே அவன் மொத்தம் சாப்பிட்டுட்டு கையெழு பண்ண வந்தோம்னா பெருமாள் தீர்த்தம் வாங்கிப்பார். எனவோ சிராதத்துக்கு ஒண்டிதான் வாங்கிக்கணும்ன்ற மாதிரி அழைச்சது. அப்படி இல்லை, நித்தியப்படியே அந்த மாதிரி தீர்த்தம் வாங்கிக்கணும். இதெல்லாம் பிரிவால அனுட்டு சென்று இருக்கா. நான் சுவாமிகள் மாளிகைலாம் அதெல்லாம் சேவிச்சிருக்கேன் எல்லாம். அதே மாதிரி நம்ம வந்து இலை போட்டு உட்காந்துட்டு இலை போட்டுண்டு பிரசாதம் கழிச்சுட்டு பரிசோஜனம் பண்ணிட்டு அப்பதான் பெருமாள் தீர்த்தம் வாங்கிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. ஆச்சாரியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, ஒரு சாதா கையில ஒரு இலையோ ஒரு வெள்ளித்தட்டோ அல்லது பாக்குப்பட்டையோ எதிரையாவது பிரசாதத்தினு கலந்து கொடுப்பா, பலகாரம் பண்ணுவா. அப்ப கூட பெருமாள் தீர்த்தம் வாங்கிப்பா. பெருமாள் தீர்த்தம் வாங்கிட்டு போட்டுச்சுட்டோ பெருமாள் தீர்த்தம் சேர்த்துட்டோ அதன் பிறகு சாப்பிடுவா. ஆச்சாரங்கள்லாம் சூக்ஷமானது. பெருமாள் தீர்த்த சம்பந்தம் இல்லாம எதுவும் சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி கிரமம்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆசிரமணம் மாதிரி அதெல்லாம் தர்மசாஸ்திர சூக்மங்கள்லாம் ரொம்ப அழகானது, அருமையானது, நல்லதை பயக்கக்கூடாது, நல்லதை நமக்கு கொடுக்கும். அதனாலதான் பண்ணணும். நம்ம விரைவாடலாம் அவ பண்ற அனுஷ்டானங்கள் எல்லாமே புண்ணியத்துக்கு புண்ணியம், சுத்தத்துக்கு சுத்தம், தர்மத்துக்கு தர்மம். அதனால நமக்கு நல்ல சிரேயசம் கொடுக்கும். அதனால நாம் எல்லாம் அனுஷ்டிக்கணும். அதனால எதையுமே விட்டு வைக்க கூடாது. தர்மசாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது பிராண வித்தியை. இந்த பிராண வித்தியில நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுல பிராண வாசஸ்துவ அனுசந்தானம் இருக்கு. அதுதான் இந்த ஆசிரமத்தெல்லாம் இதுக்கு சொல்லச்சே இது சொல்லப்படுது. ஏன்னா அது கேட்டது எனக்கு எது வஸ்திரம்னு, அதுக்கு உனக்கு ஜலம்தான் வஸ்திரம், ஆசிரமணம் பண்ணப்படக்கூடிய ஜலமைக்கே அதுதான் உனக்கு வஸ்திரம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு இந்த இந்திரியங்கள். அதுக்கெல்லாம் ஒரு நாலஞ்சு ஹேதுக்களை சொல்ற. ஆரம்பத்திலையும் முடிவிலையும் இந்த ஆசமணம் படிக்கப்பட்டிருக்கு. பிராணவாசமாக பிராணனுக்கு வஸ்திரமாக இங்க படிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரியாக மன்யந்தேன்னு இருக்கு. ஜலம், ஜலத்தை இந்த பிராண தேவதைக்கு வஸ்திரமாக அனுசந்திக்கிறாள், பார்க்கிறாள், நினைக்கிறாள், உடன் திருஷ்டி விதி. இது ரெண்டாவது ஹேது. மூணாவது எது ஆராத்தியமோ அதுக்கு இது பிரியமா இருக்கு. நான் அதானே கேட்கறது எனக்கு எது வஸ்திரம் கேட்டது, அதுக்கு பிடிச்சது வஸ்திரம் கேட்டது, உடனே ஜலம் தான் உனக்கு வஸ்திரம். அதுக்கு எது பிடிச்சதோ அதை வச்சுக்கணும். அதனால அது பிரியமா இருக்கிறது. இது ஒரு மூணாவது கேது. சுதின்னு சொல்லலாமோ அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னாக்கா எங்க கதி இல்லையோ அங்கதான் ஸ்தோத்திரம் சொல்லணும். அபூர்வமான விஷயம் சொல்றது கதி இல்ல இருக்கிற பட்சத்துல சோத்திரமே ஒத்துக்க வேண்டாம். அதனால இது நாலாவது கேது. அஞ்சாவது அபூர்வமான விஷயத்தை இங்க சொல்றது. அதனால இங்க பிராண வாசஸ்தலம் ஆசமணியம் ஆசமணம் பண்ணப்படக்கூடிய ஜலம், அந்த ஜலமானது பிராணங்களுக்கு வஸ்திரமாக இருக்கிறது அப்படிங்கறத அனுசந்திக்கிறது பாருங்க. அதுதான் இங்க விதிக்கப்படுறது. அதை தவிர்த்து வேற ஒன்றும் விதிக்கப்படல. அந்த பிராண தேவதையானது சாதுக்களினால ஆராதிக்கப்பட வேண்டும். அதுவும் எப்படி, ஜலத்தினால. அந்த ஜலம் எப்படி இருக்கும், இந்த பிராணனை சுத்தி இருக்கிறதா இருக்கும். வஸ்திரம் மாதிரி பரிவேஷணம், பரிவேஷணம் அது மூடி இருக்கா மாதிரி, மறைச்சிருக்கா மாதிரி இருக்கு, பரிதானம் மாதிரி. அதனால இதுதான் இந்த அதிகரணத்தினுடைய பரமசாரம். அது சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் சாய்க்கிறார். இவ ஸ்லோகம் பாருங்க. ஆதாவந்தேச வாசஹ
परिधिरभिहितः मन्यतिश्चात्र दृष्ट्यै साचाराध्य प्रियार्था स्तुतिरिह न भवेत् गत्यलाभानि गत्यलाभाभिनन्द्याम् युक्तश्च अपूर्वभावात् परितदति किर तद्विधानाभिसन्धिः प्राणश्च आराधनीयः परिहितवसनः विद्यते तद्भिरद्भिः आदौ अन्ते च आदौ न उपक्रमम् ஆரம்பத்தில் அந்த உபசம்ஹாரம் முடிவில் இதான் தாத்பரியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளங்கள் சொன்னமோ இல்லையோ அதில் பிரதானமானது இது ஒன்று சொன்னாக்கா எல்லாம் சொன்ன மாதிரி உபக்கிரமம் உபசம்ஹாரம் வரை மாறி இருக்கு அந்த மாதிரியாக அங்கே வாக்கியமே இருக்காது கிம்மே வாசோ பவிஷ்யதி ஆபயதி ஹோச்சு இது ஆரம்பம் அதுக்கப்புறம் முடியச்சு தஸ்மாத் எதன் அசிஷ்யந்த புரஸ்தாத் உபரிஷ்டாத் அப்படி பரிதபதி தஸ்மாத் அந்த காரணத்தினால ஜலந்தான் வஸ்திரம் இது முடிவில் வருது அந்த காரணத்தினால எதன் அசிஷ்யந்த சாப்பிட போறேன் சாப்பிட போறோம் அப்ப என்ன பண்றான் புரஸ்தாத் சாப்பிட்றதுக்கு முன்னாடி புரஸ்தான முன்னாடி அசமணம் பண்றான் உபரிஷ்டாச்ச முடிஞ்ச உன்ன அதாவது சாப்பிட்டு முடிச்ச உன்ன அத்தி பரிதத்தி திருப்பி ஆசமணம் பண்ணி பின்னாடி ஒரு ஆசமணமும் பின்னாடி ஒரு ஆசமணம் பண்ணி பரிதானம் பண்றான் அதாவது சுத்தி மறைச்சு விட்டுறான் ஜலத்தினால பிராணம் மறைச்சு விட்டுறாரு இப்படி உபசம்ஹாரத்தையும் சொல்லப்பட்டது அது மாதிரிதான் அத்தியாசம் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது ஒழிய வார்த்தையை நாலு வார்த்தை சொன்னாக்கா அது உண்மையாயிடும் சத்தியம் 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 மூணு வாட்டி சத்தியம் ஏன்னா ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம்னாக்கா மூணு வாட்டி கேட்கலாம் சொல்லு திருப்பி சொல்லு திருப்பி சொல்லு ஒரே மாதிரி சொல்றான் இதே மாத்திரானா வேறையா அப்படின்னா கேள்வி வரும் அதனால மூணு வாட்டி கேட்டு சொல்லணும் அத்தியாசம் இந்த மாதிரி அத்தியாசம் அபூர்வம் நமக்கு தெரியாத விஷயத்தை சொல்றது அதனால இது அபூர்வமாகும் பணமும் இருக்கு இந்த இடத்துல பிராணனை ஆராதிக்கணும் அதுக்கு பிரீதி உண்டாகுதோ இல்லையோ அதுதான் இது இந்த இடத்துல பணம் அர்த்தவாதமும் இருக்கு இந்த ஆகமனம் பண்ணி அந்த பிராணனுக்கு ஆடை இல்லாமல் இருந்தான் இப்போ பண்ணிட்டான் பெருமையா அது உப்புமண்டமாக மாறுது சாதாரண மனுஷனுக்கு தான் ஒற்றம் வேணும் அதுக்கு ஜலமே போகும் ஏன்னா நம்ம லோகத்தில் பார்க்குற வாயுவில் நீராவி இருக்கு அந்த ஸ்டீம் இருக்காது அது இருக்கு அது மாதிரி நீர் துளிகள்லாம் இருக்காது இப்படிலாம் இருக்கிறதுனால இந்த ஆயுதமான தாத்பரியம் குணம் இங்கே சுத்திக்கிறது இதெல்லாம் இங்கே இருக்கு அதனால ஏற்படும் அதே மாதிரி மன்னதி மனித தாத்துருக்கு அது மாதிரி என்னது வாசகா தகுதி பத்திரமானது பரிதானமாக சுற்றுவர இருக்கிறதா சொல்லப்பட்டது மன்யத்திஷ்ட திருஷ்டியை மன்யந்தே அப்படின்னு வாக்கியம் இருக்கு ஏதனைவ சதனம் அனக்னம் கொடுத்தோ மன்யந்தே அனக்னம் எல்லாமே இங்கிலீஷ் இங்கிலீஷ் ரெண்டும் உபாசிக்கிறவன் அவன் ஆஜோனம்
அந்த காரணமும் இங்க இருக்கு. அதே மாதிரி அர்ப்பணம் பண்ணப்படக்கூடிய எவ்வளவு திருஷ்டாந்தம் தேவையோ அவ்வளவு திருஷ்டாந்தம் தான் எடுத்துக்கணும். அதை விட்டுட்டு ஒரேடியா போயிடக்கூடாது. அதனால இது இங்க கத்தி அலாபம், கத்தி லாபம் இல்லைனாக்க ஒரு வஸ்துக்கு கத்தியே இல்லை ஒரு வாக்கியத்துக்கு. அப்பமானாக்க ஸ்தோத்திரம்னு சொல்லலாம். இங்க கத்தி இருக்கு. என்ன கத்தி? அபூர்வமான விஷயம் தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு இருக்கு. மார்க்கம், மார்க்கம் இல்லைனாக்கா ஸ்தோத்திரம் சொல்லலாம். அதனால மார்க்கம் இருக்கு இங்க. அதுதான் சொல்றது என்னன்னாக்கா பரிததி கீரா, பரிததி பரிதானம் பண்றோம் அப்படின்ற கீரா அந்த வாக்கியத்தினால. கீரன்னா எழுத்துன்னு அர்த்தம், சப்தம்னு அர்த்தம், வாக்கியம்னு அர்த்தம். அப்படி பரிததி அப்படின்னு வச்சனம் அந்த வாக்கியத்தினால. அபூர்வபாவா, அபூர்வமான ஒரு விஷயம் இருக்கு. ஏற்கனவே சொன்ன பாருங்க, பிராணனுக்கு இந்த ஆசிரமணிய ஜனம் வஸ்திரமா இருக்கிறது என்றது அப்போது விஷயம். அது இருக்கிறதுனால பாவா, அது இருக்கிறதுனால தத்விதான அபிசந்தி யுக்தா, தத்விதான அபிசந்தி. இந்த மாதிரி ஜனங்கள்ல பிராணவாசத்துவம் அனுசந்தானம் பண்ணணும் அப்படிங்கிற விதானமான அபிப்பிராயம் அது இந்த பிரகரணத்தினால தகுந்ததாக இருக்கிறது. அதுதான் தகுந்தது. அதற்கான வேற எதுவும் தகுந்தது இங்க இல்லை. அதனால சத்திகி ஆராதனீயா பிராணச்ச, சாதுக்களினால இந்த பிராணனானது ஆராதிக்கப்பட வேண்டும். ஏன்னாக்க சாதுக்கள்னா யாரு? வித்யாதிஷ்டாள், வித்தியை உபாசிக்கிறவா, இந்த பிராண வித்தியை அனுஷ்டிக்கிறவான். அவனால இந்த பிராணனானது பூஜிக்கப்பட வேண்டும். அதனால அத்தையை பருகித வசனம் விஜயத்தை, விஜயத்தை தகுந்ததா இருக்கு. ஜலத்தினால பருகித வசனம், இந்த பிராணனானது சுத்தப்பட்ட வஸ்திரத்தை உடையவனாக பிராணன் இருக்கு அப்படிங்கிறது இங்க பொருந்தி இருக்குது. ஏன்னா லோகத்துல இப்படிதான் இருக்கு.
ஒரு தேவதைக்கு நம்ம வசத்து சமர்ப்பிச்சா அது அழகா இருக்கு. நான் சொல்லுவேன் எனக்கு பிடிச்சது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் பிடிக்கும். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறீங்களா இல்ல குழந்தைகளுக்கு வஸ்திரம் வாங்குறீங்களா ஸ்திரீகளுக்கோ யாருக்கா இருந்தாலும் சரி டார்க் கலர்ல வாங்கணும். அற்புதமாக இருக்கு பெருமாள். தாயாராகட்டும் பெருமாளாகட்டும் பெருமாளுக்கு பெருமாளால அந்த வஸ்திரத்துக்கு அழகு வஸ்திரத்தினால பெருமாளுக்கு அழகே கிடையாது. ஏன்னா அவன் சுதகா சுந்தரன் எப்பேற்பட்ட சௌந்தர்யன் அவனுக்கூட நீங்க அழகான எத்தனையோ உள்ள பெருமாள் வர சாத்துப்படி சாத்துறதுன்னு பார்த்தாக்கா நம்ம தேவப்பெருமாள் சாத்துப்படி ரொம்ப அழகா இருக்கும். மாலை சாத்தினாலும் சரி சாத்திக்கிட்டாலும் சரி நீங்க அந்த வஸ்திரங்கள்லாம் பாருங்க. சாதாரண வெளுப்பான வஸ்திரம் அதாவது லைட் கலர்ல இருந்ததுன்னா அவ்வளோ சோபிக்காது. அதே ஒரு டார்க் கலர்ல இருந்ததுன்னா எவ்வளோ அழகா இருக்கு. பெருமாள் இருந்த மாதிரி சமர்ப்பிச்சோம்னாக்கா அந்த தேவதை எவ்வளோ ஆனந்தமா இருக்கு. நம்ம புடவைய வாங்கி கொடுக்குறோம் ஸ்திரீகளுக்கு அவனவாளுக்கு ஏத்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம். அதுல விளையே இருக்காத்தர் அவளுக்கு நல்ல டார்க் கலர் வாங்கி கொடுக்கும். அது ரெண்டும் நல்லா ஃபார்ம் ஆயிடும் அழகா செட் ஆகும் மேட்ச் ஆகும். எதுக்கு சொல்லுவோம்னாக்கா வஸ்திரம் வாங்குறது அவ்வளவு விசேஷம். இல்லாத போனாக்கா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். வஸ்திரம் நல்லா வாங்கி தரணும் சாதாரண மனுஷியாளுக்கு அப்படின்னாக்கா தேவதைகளுக்கு எப்படி கொடுக்கணும். நான் இருக்கிற ஸ்திரீகளை சொல்றதெல்லாம் எதுக்கு இல்லை தேவதைகளுக்கு கொடுக்கணும். இந்த மாதிரி ஆத்துல இருக்கிறவாளுக்கு ஒழுங்கா வாங்கி கொடுக்குறேன்னாக்கா அவளுக்கு எவ்வளவு கோபம் வருது எவ்வளவு நம்மளை தூஷிப்பா எவ்வளவு கெட்ட இது வரும் நமக்கு. அது குழந்தைகளாகட்டும் இங்க அக்காவுக்கு பேரன் ஒருத்தருக்கான் அவனுக்கு 4.5 வயசோ 5 வயசோ ஆகுது. அவனுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க அவன் பிடிக்கிறான் தூக்கி கடிப்பான் ஆனா ஏசுவான் இதனால என்னை போட்டுக்க மாட்டேன் ஏன்னா குழந்தைகள் அதுவே அப்படின்னு தேவதைகள் சமர்ப்பிச்சு எப்படி இருக்கணும் நல்ல வஸ்திரமா பெருமாளுக்கு எப்படி உகப்பா இருக்குமோ அப்படி வாங்கி தரணும். அந்த மாதிரி இங்கேயும் இந்த பிராணனுக்கு எது உகப்பா இருக்குமோ அந்த வஸ்திரம் அது ஜலம்தான் ஜலத்தது தூங்குவோம். அதுக்கோசரம் நான் உதாரணம் சொன்னேன் அன்னிதானம் சொல்றாதீங்களோ. ஆகவே இது இந்த மாதிரி வஸ்திரத்தை சமர்ப்பிக்கிறதுன்றது லோகத்துல வந்தது தேவதைகளுக்கு. அந்த மாதிரி பிராண தேவதைக்கு இந்த மாதிரி வஸ்திரத்தை சமர்ப்பிக்கும் அதுக்கேற்ற வஸ்திரம் ஜலம். அந்த ஜலத்தை ஆஜமனம் பண்ணக்கூடிய ஜலமே இந்த பிராண தேவதைக்கு வஸ்திரமா இருக்குன்றது அனுசந்தானம் பண்றது அதுதான் இங்க விதிக்கப்பட்டது அப்படின்றது இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அதை இந்த ஸ்லோகத்துல இத்தனை யுக்திகளை கொண்டு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இப்ப பாருங்க ஆதாவந்தே சவாச பரிதிரபிஹித மன்யதிஷ்டாத்ர திருஷ்டியை சாச்ச ஆராத்ய பிரியார்த்த சுதிரிஹன பவேத் கத்யலாபாபிநந்தியா யுக்தஸ்ச அபூர்வபாவாத் பரிததிகிரா தத்விதானாபிசந்திஹி பிராணஸ்ச ஆராதனீய பரிஹிதவசனோ வித்யதே சத்பிஹத்பிஹி. இந்த அதிகரணத்துல ஒரே ஒரு சூத்திரம் தான். அந்த சூத்திரத்தையும் விஞ்ஞாபிச்சுறேன். காரியாக்கியானாத் அபூர்வம் காரியாக்கியானாத் அபூர்வம். இங்க என்ன சொல்லப்படுறது அப்படின்னாக்கா அபூர்வமான ஒரு விஷயம் சொல்லப்படுறது. அதனால இந்த பிராண வித்தியில எது விதிக்கப்படுகிறது அப்படின்னு கேள்வி வருது. எது விதிக்கப்படுகிறதுன்னு கேள்வி வரச்ச அப்ப பதில் அபூர்வமா இருக்கிறது தான் விதிக்கப்படணும். எது அபூர்வமா இருக்குதோ அதுதான் விதிக்கப்படணும். அது இங்க என்னது அப்படின்னு சாமானிய ஆச்சமணமும் இல்லை சாமானிய ஆச்சமணமும் இங்க இல்லை. அதே மாதிரி விசேஷமாக பிராண வித்தியைக்கு அங்கமாக ஒரு ஆச்சமணம் இருக்கு அதுவும் சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் ஆச்சமணம்ன்றது எல்லா கர்மானுஷ்டானத்தையும் பண்ணணும் அப்படின்னு இருக்கு. அதனால ஆச்சமணம் பண்ணக்கூடிய ஜலங்கள் அவைகள்லாம் பிராணனுக்கு வாசஸ்தம் வாசமா இருக்கு அஷ்டமா இருக்கு அப்படின்றது அனுசந்தானம் பாருங்க அதுதான் இங்க விதிக்கப்படுகிறது.
ஏன்னா அபூர்ணமது அப்ராப்தம் இதுவரையும் நமக்கு தெரியாதது அது இங்க சொல்லப்படுகிறது விதிக்கப்படுகிறது ஏன்னா காரிய அக்யானா அப்ராப்தத்தை சொல்றது இதுவரையும் காரியம் தெரிஞ்சுக்க வேண்டியது அது நமக்கு சொல்லல தெரியாது தெரியாத விஷயத்தை ஆக்கியானா சொல்லுவதனால் இதுவரையும் தெரியாத விஷயம் அதை இப்ப சொல்லிட்டு என்னாடி தெரியல இப்ப தெரியறது எப்படி தெரியறது இந்த வித்தியில இருக்கக்கூடிய வாக்கியங்கள்னால தெரியறது இந்த ஆசமனியமான ஜலங்கள்லாம் பிராணனுக்கு வசமாக இருக்கின்றன அப்படின்னு தெரியறது அதுதான் இங்க சொல்லப்பட்டதா அதனால நீ சொல்ற புறப்பட்டு சொன்ன மாதிரி வெறும் ஆச்சமணமோ அல்லது அங்கமான ஆச்சமணமோ இல்லை உண்மையிலேயே சொல்லப்படுறது பிராணன்களுக்கு வஸ்திரம் எதுன்னு கேள்வி வர ஜலம் தான் வஸ்திரம் அந்த பிராண வாசஸ்து அனுசந்தான் பிராணனுடைய வஸ்திரம் அதனுடைய அனுசந்தானம் தான் இங்க விதிக்கப்படுகிறது அப்படின்னு சூத்திரார்த்தம் அதனால இந்த அதிகரணத்துல சொல்லப்பட்டது அபூர்வமான ஒரு விஷயம் அதுதான் சொல்லப்பட்டதுன்றது இங்க முடிஞ்சிருச்சு காரியாக்கியான பூர்வம் கவிதாக்கிய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.